வணக்கம், வந்தனம், சுஸ்வாகத்தம். வெல்கம் டு ஷெஃப் தாமுவின் மல்டிகுசின் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பண்ண போற டிஷ் பாத்தீங்க அப்படின்னா வாழைப்பூ வடை. அந்த வாழைப்பூ வடை செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னன்னு பார்ப்போம். வாழைப்பூ ஒரு நம்பர், கடலைப்பருப்பு ஒரு அழகு, பச்சை மிளகாய் 4 நம்பர், சோம்பு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை 1 கொத்து, வெங்காயம் 1 கை, உப்பு தேவையான அளவு, மந்த்ரா கடலெண்ணெய் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு. இதில் செஞ்சால் தான் டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். இந்த கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன், 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதில் சோம்பு கருவேப்பிலை போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அதை முதல்ல பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். பச்சை மிளகாய் 4 நம்பர் போட்டுறேன். காற்றுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் யூஸ் பண்ணிக்கோங்க. வாழைப்பூ போட்டுறேன், வெங்காயத்தை போட்டுறேன், உப்பு போட்டுறேன், கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை என்ன ப்ரொசஸ்ஸாக இருக்குது, மெயின் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த கடலைப்பருப்பை மையமாக அரைக்கக்கூடாது, 1/5 மாதிரி அரைக்கணும். அரைக்கும்போது சோம்பு கருவேப்பிலை போட்டு அரைக்கணும். இப்போ என்ன பண்ணுறோம், இது கூட அந்த வாழைப்பையும் போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். சூப்பர், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அடுப்பத்து வச்சிட்றேன். இதில் இந்த மந்த்ரா கடலெண்ணெயை அழகாக ஊற்றிடலாம். திருப்பி நான் சொல்கிறது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு, நானும் எவ்வளோ எண்ணெயை சாப்பிட்டுட்டேன், நெஞ்சு கருப்பு இருந்துச்சு. இந்த மந்த்ரா கடலெண்ணெயை பொறிச்சு சாப்பிட்ட பிறகு அந்த நெஞ்சு கருப்பு இல்லைங்க, என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். ஆக்சுவலாக கொஞ்சம் ஃப்ளேம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். நல்லா வாழைப்பூவோட சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சு, நல்லா உருட்டை பிடிச்சி எங்கேயும் உடையக்கூடாது, டைட்டாக உருண்டை பிடிச்சிடறோம். இப்போது என்ன சூடாகிடுச்சு, நான் என்ன பண்ணுறேன், இந்த உருண்டியை கையில் தட்டுறேன், தட்டி இது வரேன், இப்படி தட்டிட்டேன், இப்படி போட்டு அப்படியே போட்டேன். ஓகே, வெங்காயம் நிறைய போட்டால் உடையிறதுக்கு, அதனால 1 கை சொன்னேன் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதனால் வெங்காயத்தை கம்மி பண்ணிக்கலாம், உடையலை. இப்போது இது பாருங்கள், இது செவந்து வந்துடுச்சு, இது திருப்பிக்கிறேன். கலர் நல்லா பவுன் கலரில் வரணும், பவுன் கலர் அப்படின்னா பொன்னிறமாக வரணும், இல்லை நீங்கள் மூஞ்சி பார்த்துக்கோங்க இந்த கலரில் வரணும். இதுக்கு மேலே கலர் வந்து கருத்து போயிடும், அதனால் ஜெகரை எடுத்துடலாம். வாழைப்பூ நீங்கள் கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சிங்கன்னா அது கருத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் நிமிஷம் கொஞ்சம் பிழிஞ்சிட்டிங்க அப்படின்னா அது கருத்து போகாது. புட்டு கம்மிக்கிற பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்துக்கு பாருங்கள், உள்ள சாஃப்டாக இருக்கா, வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்திருக்கா. இப்போ என்ன பண்ண போகிறேன், இதை அப்படியே புட்டுட்டு இந்த வாழைப்பூவை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் அடிங்க. அடுத்த எபிசோட் தாமோதரன், நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.